ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்றை தேடும்போது இதிலுள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். அது ஒரு ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டம், 5th century AD. ஏடினா என்ன? அனோ டொமினி, நமது கடவுளின் வருடத்தில்னு அர்த்தம். இங்க கடவுள் யாருன்னு குறிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னால உள்ள வருஷத்தை எப்படி சொல்றது? பிசி, பிஃபோர் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட போட்டோம். அது ஒரு 5th century AD பர்மா. ரெண்டு ரசவாத துறவிகள், அவங்களுக்கு பாதரசத்தை பற்றின அறிவு நிறைய இருந்துச்சு. மனுஷ உடம்ப ஊர்கா போடுறதுல அவங்க கில்லாடிங்க. ஊர்கா போடுறதுனா என்ன? நாள்பட்டு போனாலும் கெடாமல் பாதுகாக்கிறதுங்கிறது அர்த்தம். அந்த துறவிகள் எதில் கில்லாடிகள்? உயிரோடவோ பொணமாகவோ மனுஷ உடம்ப கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு எப்படி எப்படி பக்குவப்படுத்தணுமோ, பாடம் பண்ணணுமோ, எம்பால்மெண்ட் பண்ணணுமோ. இப்போ யாரும் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசினாங்க, இது வேற விஷயங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த ரெண்டு துறவியும் அதில் கெட்டிக்காரங்க. லாக்கிஸ் வேக்ஸாஸ், என்னது இது? அந்த ரெண்டு துறவிகளோட பேர் தான் அது. அவங்க இந்த பாடம் பண்ணுற முறையை எங்கே இருந்து கற்றுக்கிட்டாங்க? இந்தியாவில் இருந்து. அப்படின்னா இந்தியாவில் இருந்தவங்க அதில் எவ்வளவு கை தேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. போகட்டும், அடுத்த ரெண்டு பேர்களை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோமா? இதுவும் பர்மாவில் தான் நடந்துச்சு. காலம் 11th century. அப்போது நாட்டை ஆண்டவர் அரசன் பேர் அண்ணே வரட்டா, வராது போயிடு. ரெண்டு பசங்க ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வராங்க. ஆத்தாங்கரையில் துறவி குபீர்னு குதிச்சு பாஞ்சி போய் ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறார். யாரும் அந்த துறவியை தள்ளி விடல, அவராக தான். சரி, யாரடா பசங்க நீங்கள்? அவன் பயட்வி, நான் பயட்டா. எங்கேருந்து வரீங்க? இந்தியாவிலேருந்து. அந்த ரெண்டு பேரையும் சீடர்களாக ஏற்றுக்கிட்டார் அந்த துறவி. ரெண்டு அடிமைகளாக சிக்கிக்கிட்டாங்க எடுபடி வலைக்கு. பசங்க வளர்ந்து பெரியவங்களாக ஆயிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் மலைக்கு போய் மூலிகையை பறிக்க போன துறவி செடியை விளக்கி பார்த்தா தூக்கி வாரி போடுது. ஏன், பாம்பு படம் எடுத்து அடித்தா? ஒரு புணம் கடந்துச்சு அடர்ந்த செடிகளுக்கு நடுவே. அந்த இருட்டிலும் உடல் ஒளிர்ந்தது, தங்கம் போல் ஜொலித்தது. அதை இழுத்துக்கிட்டே ஆசிரமத்து பக்கம் வராரு. எட்டக்க இருந்து பார்த்த சீடர்கள், பெரிய மரத்தை அறுத்து எடுத்துக்கிட்டு வருது பெருசு. சொன்னாக்க நாம் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டோமா? அப்படி என்ன வரட்ட கௌரவம்? பேசிக்கிட்டே வந்த சீடர்கள், ஏன் இந்த பெருசு வெட்டியாக வேலை பார்க்குது? காட்டிலே போட்டிருந்தா கரடி நரி தின்னுட்டு போயிருக்கும்ல, மெனக்கட்டு தூக்கிட்டு வந்து ஆசிரமத்தை நாரடிக்குதுன்னு சன்னமான குரலில் ஆசிரமத்து வாசலில் ஓரத்தில் போட்டுட்டு உள்ளே ஓடி கையை தண்ணியில் கழுவுனா ஒரே மல்லிகைப்பூ வாசம். குனிஞ்சி கழுவி விட்ட தண்ணியை பார்த்தா ஒரே ரோஸ் கலர். துறவி வழியில் வந்த இவங்கக்கிட்ட பணத்தை ஒப்படைச்ச கையோட உள்ளே போய் என்னென்னமோ பொருளை எடுத்து சேகரிச்சுக்கிட்டு இருந்தார். கையை கடுவுனப்போ நடந்த அதிசயத்தை சொல்கிறதுக்கு போனாக்க அங்கே பெருசு ரொம்ப துள்ளி துள்ளி சந்தோஷமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். போன சீடர்கள் மௌனமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. போய் கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வாங்க, கொளுத்திடுவோம்னு சொன்னதும் சீடர்கள் விறகு கொண்டு வந்ததும் மூணு பேரும் கொளுத்துனாங்க. இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சீடன் கேட்டார், நீங்கள் எது செஞ்சாலும் காரணத்தோடு தான் செய்வீங்க. காட்டிலிருந்து மெனக்கெட்டு தூக்கிட்டு வந்து ஆசிரமத்தில் போட்டு எரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன உசத்தி இந்த பிணம்? இந்த பிணம் வைரம் பாய்ந்த உடல், ஒரு ரசவாதியின் உடல்.
மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து தங்கரசம் சாப்பிட்டு வந்தவர். வாழ்நாள் முழுவதும் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை என்று மூன்று மாதம் முறை வைத்து தங்கரசம் சாப்பிட்டு வந்தவர். உடல் அடுத்த பரிமாணத்துக்கு சென்று விட்டது. அதன் காரணமாக உள்ளிருந்த ஆன்மாவும் வேறு நிலைக்கு சென்று விட்டதால் இந்த உடலுக்கான தேவை இனி இல்லை என்பதால் உதிர்த்து விட்டு சென்று விட்டார் என துறவி சொன்னார். கொளுத்தி கருக்கி வைத்தாகிய பிறகு அந்த கறிக்கட்டையை சாப்பாடு மேஜையில் வைக்க பணிந்தார். அப்படியே சாப்பிடலாமா, கொஞ்சம் குழம்பு ஊற்றி உள்ளே தள்ளணுமா ஸ்ரீரங்க கேட்டார். ராஜாவுக்குடா, ராஜாவுக்கு பராக்கிரமம் தேவைப்படும், ராஜாவுக்கு எதிரிகளை வெல்லும் கடமை பெற்ற ராஜாவுக்கு நமக்கல்ல இந்த உணவு. எழு, நான் கிளம்புகிறேன் ராஜாவை விருந்துக்கு அழைக்க அப்படின்னு துறவி கிளம்பிட்டார். மகாராஜா தாட்டான் அவர்களை அழைப்பதற்காக துறவி சென்று விட்டார். எனக்கு கொஞ்சம் லெக் பீஸ் சாப்பிடணும் போல இருக்கு பயிற்சி சொன்னான். எனக்கும் தான் பயட்டா சொன்னான். அப்புறம் என்ன பீசேடு கொண்டாடுதான், ஆகா இம்மி இம்மி வெரி வெரி டேஸ்டி டேஸ்டி இட்ஸ் டெலிஷியஸ் யூனோ அப்படின்னு பேசிக்கிட்டே மொத்த சொல்லியும் பயலுக்கு முடிச்சு விட்டாங்க. பலசாலியாக போய் ஆசிரம கட்டடத்தை வேரோடு பிடுங்கி தலைகீழாக கவுத்து வச்சிட்டான் ஒருத்தன். ஆசிரமமும் பெரிய பெரிய மரங்களையும் பலகைகளையும் கொண்டு கட்டப்பட்டிருந்தது. பக்கத்தில் இருந்த மலையை பிடுங்கியாந்து ஆசிரமத்துக்கு போகிற பாதையை நடுவாப்பில் அந்த மலையை நட்டு வச்சு விட்டான் இன்னொருத்தன். அரசரோட வந்த துறவி அச்சத்தோட நடுங்கிக்கிட்டே சொல்றாரு, பெரிய படையை கொண்டாந்து இவனுங்களை அடக்கி பெரிய சங்கிலியை போட்டு கட்டி வைங்க, உடல் பலம் அசிரகதிக்கு ஆகி போச்சு, புத்தி வளம் குன்றி போயிட்டானுவோ. எந்த ரசவாத பஷ்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்செலுத்த வேண்டும். ஒரே சமயத்துல எல்லாத்தையும் மொக்கிவிட்டு உடல் பலம் பெருத்து மூளை பலம் பிறந்து விட்டார்கள். யூ காட் டு பி ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கர் தேன் எஸ்டர்டே. இதெல்லாம் ரசவாதம் பற்றி கிடைக்கப்பெற்ற வரலாற்று குறிப்புகள், பொய்யில்லை. இன்னொன்று மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு சரி பண்ணிப்போம். ஏழாம் நூற்றாண்டு, நூற்றாண்டு தள்ளி நடந்துச்சுன்னு சரடு விட்டால் தான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஐந்தாண்டுக்கு முன்னாடி நடந்த ஒன்றுன்னு சொல்லிட்டா பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கிட்டு நம்மளை போட்டு கொண்டு எடுத்து விடுவாங்க. ஆனால் மனசில் நினைச்சாலும் வெளியே சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் வரலாற்று உண்மைகள் என்று. சரி சரடை ஆரம்பிப்போம். அது ஏழாம் நூற்றாண்டு. பானபக்டா உஜ்ஜயினிக்கு போகிற வழியில் இருக்கிற சண்டி மாதா சண்டிகா மாதா கோயிலின் அறங்காவலர். பானபக்டாவுக்கு நடுநெத்தியில் நச்சுன்னு புடச்சிக்கிட்டு கிடந்துச்சு. கேட்டாக்க கட்டியான். அந்த கட்டியானது நாலொரு மெனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டே போணுச்சான். சண்டிகா மாதா கிட்ட முறையிட்டு கண்ணீரை தார தரையா வடைச்சாராம். ம் ஒன்றுத்துக்கு ஆகலையா, யாரோ ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு நெத்தியில் நட்டை குத்துக்கு நாமத்தை போட்டுக்கிட்டு செந்தூரம் கோடு போட்டுக்கிட்டு தூர தேசத்துலேருந்து வரேன், உங்களை பூரணமாக சுஸ்தம் பண்ணி விட்டு போகிறது தான் என் முதல் வேலையேன்னு அங்கேயே டேரா போட்டு சில பல கழிவுகளை அள்ளி கொடுத்து பூசிக்க சொன்னதில் பூரணமாக போயிடுச்சு. எது ஒரு கண்ணு தான், ஒத்த கண்ணு பார்வை இல்லாமல் கூடாகி போச்சு. மட்டுமில்ல, அமிர்தம் தரேன்னு சொல்லிட்டு அவசரகதியில் அறகுறையாக செய்யப்பட்ட பாதரஸ்தாலான பூச்சிக்கொல்லியான ஒரு ரசாயனத்தை குடிச்சதில் பானபட்டாவுக்கு தீராத ஜுரத்தில் தள்ளிவிட்டு அந்த பயலை கொன்னுடு ஆள் வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு முன்னரே அந்த செந்தூரை போட்டு சொல்லாமல் கொல்லாமல் கம்பியை நீட்டிடுச்சு. ஒரு பயலையும் நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு பரனில் கிடந்த தாத்தா காலத்து பனை ஓடி ஓலைச்சுவடிகளை புரட்டி பார்த்தா வித்தைகள் மந்திரம் தந்திரம் யந்திரம்னு பெரிய பொக்கிஷ கடலே இருந்துச்சான். பெரிய பெரிய பனை ஓலைகளில் செய்யப்பட்ட சுவடிகளில் புகைந்த சிவகப்பு நிகரத்தில் லேக்கர் லேக்கர்னால எழுதப்பட்டது. லேக்கர்னா அட அரக்குங்க, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு போன வார்த்தை லேக்கர், அரக்கிலிருந்து போனது. ஆசிரியர் வகுப்பறையில் பிரசன்னமானதும் மாணவர்கள் கப்சிப் என்று மௌனமானார்கள். த பிரசன்ஸ் ஆஃப் டீச்சர் மேக் த என்டையர் கிளாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ். பிரசன்ஸ்னா என்ன, பிரசன்னம் உள்ளே நுழைஞ்சது. வட்டமாக இருக்கிறதுனால என்ன வசதி, அட ஒரு சக்கரம் வட்டமாக இருப்பதனால என்ன வசதின்னு கேட்டேன். இப்படி கேட்டால் உடனே பதில் சொல்லிவிடுவோங்க. வண்டியில் சக்கரம் வட்டமாக இருந்தாக்கா என்ன வசதி, வண்டி நல்லா சறுக்கிக்கிட்டு சறுக்கலாக போகும் தானே, அதுதான் வட்டம் சர்க்கிளாக மாறிடுச்சு. தமிழ்லேருந்து போன வார்த்தை சர்க்கிள் வட்டம், தமிழ்லேருந்து போன சர்க்கிள் தான் அது.
வில் வண்டியை பூட்டிக்கிட்டு அசலூர் போகணும்னு வெள்ளக்கார துறைகிட்ட சொல்ல போக அந்த வில்லுங்கிற வார்த்தையை அசலு தேசத்துக்கு எடுத்துட்டு போட்டார். வில் ஈக்குவல் டு வீல், வில்லுங்கிறது வீல்ங்கிறது தமிழ்லேருந்து போன வார்த்தை. வில் வண்டியில் இருக்கிற சக்கரம் துறைக்கு வீலாக மாறி போச்சு. எங்கேயோ பாதம் மாறி போயிட்டுமா? சரி, ரசவாதியம் பற்றி அரக்கில் எழுதியிருந்த லிகிதம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த லிகிதம் சொன்னது அத்தனையும் ரசவாதம். மகாகாலாங்கிற ஒரு ரசவாதி எழுதினது. ரசவாதியை ஆங்கிலத்தில் அல்கெமிஸ்ட் என்பார்கள். குறிப்பாக விலை குறைஞ்ச உலோகங்களே தங்கமாக மாற்றுறவங்களுக்கு அந்த பெயர் அதிகமாக பயன்பட்டது. மகாகாலா எழுதின ரசவாத செயல்முறைகள் பிரசித்தி பெற்றவை. அவருக்கு சொல்லிக் கொடுத்த குரு யாருன்னா மகா பசுபதா. பசுபதா நம்ம வள்ளலார் மாதிரி தன் பூத உடலை ஒளிவடி உடலாக மாற்றிக்கொண்டு மறைந்தவர். மனுஷ திட உடலை ஒளி உடலாக மாற்றிக்க சாத்தியம் இருக்குங்கிறதுக்கு ரெண்டாவது சாட்சியும் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? உடல் பலமுற்று இருக்கணும்னா தியான அனுபவம் மேம்படணும்னோ முயற்சியில் இருக்கிறவங்க மட்டும் கனகரசத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வித்து காசாக்கி லாபம் சம்பாதிக்கணும்னு என்ன வச்சாக்க என்னாகும்? கனகத்தை கண்டு நீ மகிழ்ந்திடாதே, கை செலவு கற்பத்துக்கு இல்லாவிட்டால் கனகமான் செலவுக்கு கற்பத்துக்கு காணவே கொஞ்சமாய் செய்து கொண்டு கனகமா மந்தி சந்தி கந்தன் பூசை கருதி நீ செய்து கொண்டு அனுபவிப்பாய். கனகமாம் உலகத்தில் வெளி செய்யாமல் கண்டவர் முன் ஊமையை போல் இருந்திடாயே அப்படின்னு போகர் சொல்றார். இத்தனை எளிதில் பொன் கிடைக்கிறது என்று மயங்கி விடாமல் காயக்கற்பம் செய்து கொள்ள தேவையான பணம் இல்லாது போனால் மட்டும் குறைந்த அளவில் செய்து விற்றுக்கொள் என்கிறார். பொன்னாசை கொள்ளாமல் காலையும் மாலையும் முருகனை கும்பிடு சொல்லும் போகர் இந்த ரசத்தை செய்யும் முறையும் அதனை தங்கமாக மாற்றுவதையும் யாருக்கும் சொல்லாமல் ஒன்றுமே தெரியாத ஊமை போல் இருப்பது நல்லது என்கிறார். என்னத்த துன்பம் வந்துட போகுது? இது மற்றவங்கள்ட்ட நாம் செய்கிறோன்றது எல்லோரும் சொன்னால் என்னத்த துன்பம் வந்துட போகுது? வித்து கார் பங்களா வாங்கி பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துடலாம் இல்லையா? அல்பர்னி அல்பர்னின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ஹஜ்ரத், இஸ்லாமிய ஞானி, ககசானி நாட்டு அரசர் மஹமூத் கூடவே இருந்தவர். இந்த அரசரோட போர் பராக்கிரமங்களையும் அரசு பரிபாலனை மகாமித்தியத்தையும் எதிர்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிகழ்வுகளை எழுதி வச்சு எதிர்காலத்தில் வர்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் விட்டுட்டு போயிருக்கார். மஹமூத்து 998 ஏடி வருஷத்தில் இந்தியாவோட மேற்கு பகுதியில் போர் தொடுத்து பெரும்பாலான பகுதிகளை வென்றெடுத்தார். அப்போதைக்கு அங்கே வாழ்ந்த ரசவாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சிருக்காரு. தாராநகர் மாளவா அரசின் தலைநகர், இப்போதைக்கு மத்திய பிரதேசம். அரசர் போஜதேவர். காலம் 1055 ஏடி. அரண்மனையின் ஆட்சி பரிபாலன கட்டிடத்தின் முகப்பில் ஆளுயர படம், அதில் ஒரு மனிதனின் கணுக்கால் பகுதி மட்டும் பிரதானமாக தெரிந்தது. அந்த படத்தோட பின்னணி என்னதுன்னு அரண்மனை பதிவாளர்கள்ட்ட அல்பர்னி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு போயிருக்கார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ரசவாதி தங்க புஷ்பம் செய்கிற முயற்சியில் இறங்கி செஞ்சு பார்த்துட்டார். நல்ல பலன் தரக்கூடியதுன்னு நம்பிக்கை வந்த உடனே ராஜா கிட்ட கொடுத்தா தகுன்னு நினைச்சு கொண்டு போறார். அவர் செஞ்ச புஷ்பத்தை உபயோகிக்கும் முறை புதுமையானது. ஒரு தனிமையான இடத்துக்கு பயனாளி வந்துட வேண்டியது. அந்த இடத்துல ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையை வச்சு அடுப்பை எரிய வச்சு சில பல மூலிகைகள் ஔஷதங்கள் எண்ணெய்களை போட்டு கொதிக்க விட வேண்டியது. எண்ணெய் சரியான பதத்துக்கு வந்த பிறகு பயனாளி அதில் குதித்து ரசத்துக்கும் உடலுக்கும் வேதிவினை நடந்து இரவா உடலை பெற வேண்டியது. ராஜா குதிங்க கொப்பரத்துக்குள்ள, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ரெண்டுட்டர் ராஜா. சரி ராஜா, நீங்கள் செய்கிறதுல தயக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதில் நான் குதிக்கட்டுமா? அனுமதி தரீங்களா? சரி செய்யுங்க அப்படின்னு ராஜா அனுமதி கொடுத்த பின்னாடி, நான் உள்ளே குதித்த பிறகு அடுப்பை அணைச்சிடாதீங்க, அது எரியட்டும். எரிய எரிய எண்ணெய் குழம்பாக மாறும். அப்புறம் இன்ன இன்ன அறிகுறிகள் தெரியும் போது இந்த பொட்டலத்தை பிரித்து எண்ணெயில் போட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி பல பொட்டங்களை கையில் கொடுத்துட்டு உள்ளே குதிச்சிட்டார். குதிச்ச ரசவாதி எண்ணெய் குழம்பாயிட்டார். அவர் சொன்னபடியே அறிகுறிகள் வெளிப்பட அவர் சொன்ன பொட்டலங்களை பிரித்து கொப்பரைக்குள்ளே கொட்டிக்கிட்டே இருந்தார் ராஜா. இந்தா வந்துடுச்சு கடைசி பொட்டலம். ராஜாவுக்கு படபடுப்பு. என்னத்துக்கு? சாதாரண ரசவாதி இந்த பொட்டலத்தை கொட்டினதும்
இரவா நிலை அடைஞ்சிருவாரு. வெல்ல முடியா வீரனா ஆயிடுவாரு. எல்லையில்லா அறிவை பெற்றுடுவாரு. மட்டுமில்ல என்னை விட உயர்வாயிடுவாரு. விடுவதா? கடைசி பொட்டலம் பிரித்து கொட்டப்பட்டது நிலத்தில், கொப்பரையில் அல்ல. கொப்பரை குளிர்ந்தது. ரசவாதி வெள்ளிக்கட்டி ஆகிவிட்டார். புடைப்பினில் அவர் உருவம் சிலையாக முடிந்தது. முடிந்தது சாகச வாழ்க்கை. எல்லா துன்பங்களும் வந்து சேரும் ரசவாதிகளுக்கு. ரச தயாரிப்பதற்கான சூத்திரத்துக்காகவே வேட்டையாடப்படுவார், தனிமைப்படுத்தப்படுவார், சூத்திரம் சொல்ல மறுத்தால் கொல்லப்படுவார். பேராசை கொண்ட உலகினில் பாதரசத்தை பற்றி மேலும் சொல்ல போனால், தன் எடையை போல 10 மில்லியன் மடங்கு மலிந்த உலகத்தை தங்கமாக மாற்றும் தகுதி பெற்றது. மட்டுமல்ல, யதோ லோகா ததோ தேகே, ஆஸ் இன் மெட்டல் சோ இன் த பாடி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெர்குரி ஆன் த மெட்டல், தென் யூஸ் இட் இன் த பாடி. உலகத்தில் நடந்து கொள்வது எப்படியோ அப்படியே உடலிலும் நடந்து கொள்ளும் பாதரசமானது. உலோகத்தில் நடந்து கொள்வது எப்படியோ அப்படியே உடலிலும் நடந்து கொள்ளும் பாதரசமானது. அடிப்படை தனிமத்தை தங்கமாக மாற்றுவதோடு முடிந்துவிடாது அதன் பயன். அதன் நிறைவான பயணமானது உடலுக்கு அழிவுறா நிலையை தந்துவிட்ட போதும் அதன் பயணம் நிறைவுறுகிறது, நோக்கம் பூரணமடைகிறது. வாட் ட்ரூலி செட்ஸ் டான்ட்ரிக் ஆல்கமி apart from magical alchemy is the rigor of the method and the remarkable breadth of the botanical, mineralogical, chemical, geographical, religious and technical knowledge it mobilizes in the pursuit of its ambitious ends. சீனாவில் டாவோ ரசவாதம் உள்ளது, பெர்சியாவில் ஷியா ரசவாதம் உள்ளது. அது எல்லாவற்றையும் விட இந்திய ரசவாதம் மிக உயர்ந்தது. எதற்கு இந்த ரசவாதம் எல்லாம்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. சுழற்றி கொடுக்கவே சுற்றி கழியும், கழற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு கழற்றி தவிர்த்து உடல் அஞ்சனமாமே. திருமந்திரம் பிராணவாயுவை வாங்கியும் விட்டும் சுழலும்படி செய்ய உடம்பில் உள்ள மாசுக்களும் அதனோடே சுழன்று நீங்கும். மாசுக்களை போக்கி தூயதான பிராணவாயுவை ஆதார தாமரைகளில் நிரப்பி அவை வழியாக உடம்பில் உள்ள எல்லா நாடியினுள்ளும் அவ்வாயு சென்று உழவும்படி செய்து அதன் ஆற்றலை அந்நாடிகளுக்கு தருகின்ற உபாயத்தை முறையறிந்து செய்ய வல்லவர்க்கு உடம்பு நெருப்பிலிட்டு சுடப்படுதல் நின்று நீங்கி உடனில் உடலினுள் ஒளிந்து நிற்கும் கல்வனாகிய இறைவனை புலப்பட காமிக்கும். யோகா பிராக்டிஸ் இஸ் ப்ராப்பர் டூ ப்ராங் அப்ரோச் டு எ பாடிலி இம்மார்டிலிட்டி. மெர்குரி அண்ட் பிரீத் ஆர் நோன் அஸ் ஒர்க் இன் டூ பார்ட்ஸ். சர்வதர்ஷன சம்கிரகா சொல்லுது. செப்படு வித்தை சீர்மேவும் முன்மொழி.